ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இனிமேல் அது லஞ்சு தான் செய்ய போகிறோம். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். அப்படியே சாம்பார் செஞ்சாலும் சாம்பார் செஞ்சிட்ருக்கேன். பருப்பு ஆல்ரெடி ஊற வச்சு வச்சேன், அது வாஷ் பண்ணி ஒரு சைடில் வச்சுருக்கேன். பூண்டு கட் பண்ணிக்கலான்ட்டு பூண்டு உரிச்சிக்கலான்னு உரிச்சிட்டு அப்புறம் தக்காளி வாங்காய் எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, பூண்டு வந்து அதிகமாக போடணும். பூண்டு எவ்வளோ அதிகமாக போடுறோமோ பருப்பில் நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ஆகாது. பூண்டு போட்டால் சீக்கிரமாக ஜீர்ணமாகவும் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு பூண்டு நிறைய போட்டுக்கினேன். இப்போ இதில் வந்து மசாலையெல்லாம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கிறேன். அப்படியே வந்து சீர்குமோ கொஞ்சம் நல்லா போட்டுக்கிறேன், டைஜஷனுக்கு நல்லது. அதுக்கப்புறம் குக்கரை வச்சுட்டு அப்புறம் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்து அது பொரியல் செஞ்சுக்கலான்னு செஞ்சுட்டு அப்புறம் மாங்காய் வாங்கி தந்தேன். மாங்காய் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாங்காய் வந்து தோத்தப்பெரி கடையில் வாங்கியிருந்து, ஒரு மாங்காய் அப்புறம் இந்த மூணு மாங்காய் வந்து மரத்தில் பிச்சிருந்து செம்ம புளிப்பு. அது வந்து சாம்பாரில் போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாகிடும்னு சொல்லிட்டு அதை வந்து வச்சு இன்றைக்கி வந்து மாங்காய் பச்சடி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு செய்கிறதுக்காக கட் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன். அப்புறம் பொரியல் செஞ்சுக்கோன்ட்டு வாழைத்தண்டை கட் பண்ணிக்குவோம். இது வந்து நல்லா ரஃப்பாக்கிற கத்தி இருக்குது, வருது இல்லைங்க, சொர சொரன்னு அந்த கத்தியை வச்சு கட் பண்ணிக்கினேன். அப்போ தான் இந்த நூலெல்லாம் வந்துடும், நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் கட் பண்ணும்போது. ஒரு நல்லா வந்து இந்த மாதிரி எடுத்து எடுத்து போட்டு நூல் கட் பண்ணிக்கினேன் சின்ன சின்னதாக. பாருங்கள், சூப்பராக வந்துச்சு. கோவக்காய் வச்சுருக்கேன். கோவக்காய் வந்து சாம்பாருக்கு போட்டுக்கலாம் காயின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கடையில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டேன். உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் போட்டுக்கின்னு வதக்கிட்டு அதில் வந்து ரெண்டு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வதக்கிக்கினேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த காய் இதில் போட்டுடுவோம். இது வந்து ரொம்ப மசாலா அதெல்லாம் போட்டு செய்யக்கூடாது, சிம்பிளாக செஞ்சால் இதோட ஹெல்த் இதோட மருத்துவம் கொண்டுனா நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். மசாலா எல்லாம் போட்டால் மசாலாவே இதாகிடும். அதனால் அப்படி செஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் காய் கட் பண்ணி ஒரு பீட்ரூட் இருந்துச்சு, அதுவும் சாம்பார் போடலான்னு கட் பண்ணி வச்சுருக்கேன் சைடில். இப்போ இந்த மாங்காவை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பொரியலும் ஆயிடுச்சு, அதை எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து சாம்பார் வந்து கடிஞ்சிடுவோன்ட்டு நல்லா கடிஞ்சிக்கினேன். மத்தில் போட்டு நல்லா கடிஞ்சிட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். அப்புறம் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பில வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் வந்து காயெல்லாம் கொட்டிட்டேன். கொட்டிட்டு பருப்பை கடிஞ்சு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்குவோம். இப்போ சூப்பராக சாம்பாரும் ரெடி. இந்த தொக்கெல்லாம் பாருங்கள் விசிறடிச்சிடலாம், இல்லைனாக்கா வாய்க்கு வாய்க்கு வரும். அப்புறம் உப்பு போட்டு ஒரு விசில் வச்சு விட்டுருவோம் சாம்பார். காயம் நல்லா வெந்துடும். இப்போது சாம்பாருக்கு வச்சுட்டு சாதமாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு நான் வந்து மண்சட்டி எடுத்துக்கினேன். மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்குவோம். கருவேப்பிலை போட்டுடலாம். பூண்டு நசுக்கி போட்டுக்குவோம். பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும். பூண்டு போட்டுட்டு அப்புறம் மாங்காய் அதில் போட்டுட்டு போட்டு நல்லா ரெண்டு கிண்டு கிண்டிடுவோம். நல்லா வந்து மசாலா அந்த எண்ணெயெலாம் இது கூட மிக்ஸ் ஆகட்டும். ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுடுவோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா பெருட்டி விடணும். மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் வெள்ளை போட்டுடலாம். வெள்ளத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நல்லா வேக ஆரம்பிக்குது. கொஞ்சமாக வேகா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நல்லா இது ஒரு கொதி வந்துச்சு, நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி மாங்காய் பச்சடி. இப்போ எடுத்துகிட்டு போயிடுவோம் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சாப்பிட போகிறோம். இப்போது எல்லாேருக்கும் போட்டு கொடுத்துட்டு நம்மளும் இப்போ சாப்பிட்லாம். இதுதான் இன்றைக்கி லஞ்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா அடுத்த விழா